يضره فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற பேரார்வத்தோடும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கி இருக்கிற அன்னதம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிபாட்டின் அடிப்படையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடும் நாம் இங்கே அமர்ந்துள்ளோம். இறைவனின் அருள் பொங்கும் இந்த நேரத்தில் வாழ்க்கையில் சொல்வோம் தௌஹீதை என்ற ஒரு தலைப்பினை நான் செய்திருக்கிறேன். வாழ்க்கையில் சொல்வோம் தௌஹீதை என்ற தலைப்பிற்கான காரணம் என்ன என்றால், அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் பேசுகிற முஸ்லிம்களுக்கு மத்தியில் நாம் இந்த ஏகத்துவத்தை எடுத்துருவோம். எப்படியெல்லாம் எடுத்து சொல்கிறோம்? ஒவ்வொரு தெருமுனை பிரச்சாரத்தின் வழியாக எடுத்து சொல்கிறோம். நூற்றுக்கணக்கான மக்களை அழைத்து வழியாக எடுத்து சொல்கிறோம். பல்லாயிரக்கணக்கான மக்களை அழைத்து மாநாடு வழியாக நாம் இஸ்லாத்தை சொல்கிறோம். இப்படியாக நாம் எந்தெந்த வழிமுறைகளெல்லாம் பின்பற்ற முடியுமோ அவை அனைத்தையும் பயன்படுத்தி நாம் பிறருக்கு இஸ்லாத்தை ஏகத்துவத்தை சொல்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்மை போல இந்த உலகத்தில் இஸ்லாத்தை சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள்? நாம் எப்படி இன்றைக்கு தெரு தெருவாக வீதி வீதியாக மக்கள் மத்தியிலே இஸ்லாத்தை ஏகத்துவத்தை எடுத்து சொல்கிறோமோ அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எடுத்து சொன்னார்கள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அது அந்த மக்களை இருத்ததை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சுக்களை கேட்டு அவர்களுடைய பிரச்சாரங்களை கேட்டு இஸ்லாத்திற்குள்ளே வந்தவர்களை விட நபிகள் நாயகத்தினுடைய செயல்பாடுகளை நடவடிக்கைகளை பார்த்து இஸ்லாத்திற்குள்ளே வந்தவர்கள் ஏராளம். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எப்படி இந்த மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்கிறார்கள்? ஒரு சஃபா அல்லாஹ்விடமிருந்து வசனம் வருகிறது, நபி நீங்கள் இந்த உலகத்திற்கு இஸ்லாத்தை சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்கள் என்ற கட்டளைக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா என்ற மலையின் மீது ஏறுகிறார்கள். தன்னுடைய சொந்த பந்தத்தை அழைக்கிறார்கள், தன்னுடைய குடும்பத்தாரை அழைக்கிறார்கள். அழைத்து வைத்து நபிகளார் கேட்கிறார்கள், நான் நின்று கொண்டிருக்கிற அந்த மலைக்கு பின்னால் உங்களை அழிப்பதற்காக, உங்களை தாக்குவதற்காக ஒரு படை திரண்டு வருகிறது என்று நான் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று மக்களை பார்த்து கேட்கிறார்கள். ஒட்டுமொத்த மக்களும் பதிலளிக்கிறார்கள், பலா மா ஜர்ரபன் அலைக்க இல்ல அசிதுகா, கண்டிப்பா நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், சந்தேகத்திற்கு இடம் கொடுக்காத வகையில் நீங்கள் சொல்வதை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்வோம் என்று அந்த மக்கள் எல்லாம் பதிலளிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எப்படிப்பட்ட ஒரு நம்பகத்தன்மையை அந்த மக்களிடத்தில் பெற்று வைத்திருக்கிறார்கள். ஆரம்ப நேரத்தில் இந்த மக்கள் இந்த தகவலை சொல்லும் பொழுது, நபிகள் நாயகம் இந்த செய்தியை சொல்லும் பொழுது அந்த சமூகத்தில் வாழ்ந்த எல்லா மக்களும் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை முறைதான் அதற்கு பிரதான காரணம். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எப்படி இஸ்லாத்தை சொன்னார்கள் தெரியுமா? நாம் இன்றைக்கு கொள்கையை முன்னிறுத்தி இஸ்லாத்தை சொல்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை பாருங்கள் என்று உலகத்திற்கு முன்னால தன்னுடைய வாழ்க்கையை தான் எடுத்து வைத்தார்கள். அல்லாஹ்வே தன்னுடைய திருமறைகளை சொல்கிறான். நபியே நீங்கள் இஸ்லாத்தை சொல்கிற பொழுது சில பேர் ஏற்க மறுக்கிறார்களா, கேட்க மறுக்கிறார்களா? அவர்களை பார்த்து கேளுங்கள், குல் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கபிலிஹி,
உங்களோடு இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறேனே, அஃபலாதாக்கிலும் நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? இதே மக்கா மாநகரத்தில் உங்களோடு 40 வருடங்களாக நான் வாழ்ந்திருக்கிறேனே, என்னிடத்திலே நீங்கள் பொய் பேசி பார்த்திருக்கிறீர்களா, மோசடி செய்து நீங்கள் பார்த்திருப்பீர்களா என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை முன்னால் வைத்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொன்னார்கள். நாம் இன்றைக்கு ஒவ்வொருவரும் எடுத்து பாருங்கள், நாம் இன்றைக்கு எப்படி இஸ்லாத்தை சொல்கிறோம், ஒவ்வொருவரும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கை வழியாக செயல்பாடுகள் வழியாக மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்கிறோமா? துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கிறோம், மாநாடுகளை நடத்துகிறோம், பொதுக்கூட்டங்களை நடத்துகிறோம், நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கை வழியாக இஸ்லாத்தை சொல்லியிருக்கிறோமா? நபிகளார் எப்படி இஸ்லாத்தை சொன்னார்கள், தன்னுடைய வாழ்க்கை வழியாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள். நாம் 1000 கருத்துக்களை நம்முடைய வாய்களால் சொல்வதை விட ஒரே ஒரு கருத்தை நம்முடைய வாழ்க்கை நடைமுறைப்படுத்தினால் அது இந்த உலகத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்கிற காலத்தில் இஸ்லாத்திற்குள்ளே அலை அலையாக கூட்டம் கூட்டமாக உள்ளே நுழைந்தார்கள். இன்றைக்கும் இஸ்லாத்திற்குள்ளே வந்து கொண்டே இருக்கிறார்கள். அன்றைக்கு ஏன் வந்தார்கள், எப்படி வந்தார்கள், இன்றைக்கு ஏன் வருகிறார்கள், எப்படி வருகிறார்கள், வரலாறை புரட்டி பாருங்கள். அன்றைக்கு எதை பார்த்து வந்தார்கள், இன்றைக்கு திருவரை குர்ஆனை படித்துவிட்டு அதில் சொல்லப்பட்டிருக்கிற அறிவியல் கருத்துக்களை அலசி ஆராய்ந்து விட்டு உண்மையிலே இது அல்லாஹ்வுடைய வேதம் தான், திருவரை குர்ஆன் இறைவனின் வேதம் தான் என்று இஸ்லாத்திற்குள்ளே அலை அலையாக வருகிறார்கள். அன்றைக்கு எப்படி வந்தார்கள், நபிகள் நாயகத்தினுடைய நடைமுறை வாழ்க்கையை பார்க்கிறார்கள், நபிகள் நாயகத்தினுடைய பேச்சுக்களை பார்க்கிறார்கள். அதை பார்த்து விட்டு இஸ்லாத்திற்குள்ளே வந்தவர்கள் யாராலும் அற்புதமான ஒரு சம்பவம், யமாமா என்கிற பகுதியிலிருந்து சுமாமா என்பவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைதியாக தன்னுடைய பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவியிலே கட்டி வைத்திருக்கிறார்கள். கட்டி வைக்கப்பட்டிருக்கிற கைதி இடத்திலே ரசூலுல்லாஹ் விசாரணை நடத்துகிறார்கள். நான் உன்னிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர் பதில் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை நீங்கள் விட்டுவிட்டால் நான் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன், என்னை நீங்கள் கொன்று விட்டால் கொல்லப்பட வேண்டிய ஒருவரைத்தான் நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார். நபிகள் நாயகம் அமைதியாக செல்கிறார்கள். அடுத்த நாள் வந்து அதே கேள்வி கேட்கிறார்கள், சுமாமாவே, நான் உன்னிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், விஷயத்தில் எப்படி தீர்ப்பளிக்க வேண்டும். அதே பதிலை மீண்டும் அவர் சொல்லுகிறார். நபிகள் நாயகம் செல்கிறார்கள். 3 நாள் இரவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தன்னுடைய தோழர்களை பார்த்து சொன்னார்கள், கட்டப்பட்டிருக்கிற சுமாமாவை அவிழ்த்து விடுங்கள். கட்டப்பட்டிருக்கிற சுமாமா அவிழ்த்து விடப்படுகிறார். அவிழ்த்து விட்ட அடுத்த நிமிடத்திலேயே மதினாவிற்குள்ளே நுழைந்து ஒரு தோட்டத்திலே குளித்து விட்டு நபிகள் நாயகத்தினுடைய கரத்தை பிடித்து அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் வைத்தவர் அவர் எவனும் இல்லை என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். கட்டி வைக்கப்பட்டிருக்கிற 3 அவர்கள் சொல்லப்பட்ட அறிவுரை என்ன, இஸ்லாத்தை பற்றி கலந்துரையாடல் நடைபெற்றதா, இஸ்லாத்தை பற்றி வாத பிரதிவாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டதா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு நபிகள் நாயகம் வற்புறுத்தினார்களா? எந்த கட்டாயப்படுத்தலும் இல்லை, எந்த வற்புறுத்தலும் இல்லை, இஸ்லாத்தை பற்றி எந்த விவாத பிரதிவாதங்களும் இல்லை. பிறகு எப்படி இஸ்லாத்துக்குள்ளே வந்தார், கட்டப்பட்டிருக்கிற 3 நபிகள் நாயகத்தினுடைய நடைமுறை வாழ்க்கையை பார்க்கிறார், ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சுக்களை பார்க்கிறார். இதையெல்லாம் பார்த்து விட்டு உண்மையிலே இவர்தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று இஸ்லாத்துக்குள்ளே வருகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய பள்ளிவாசியில் ஒரு கந்தசாமியை கட்டி வைத்திருந்தால் அவர் 3 பிறகு இஸ்லாத்துக்குள்ளே வருவாரா, ஓட்டம் எடுப்பாரா? இன்றைக்கு தௌஹீதை வாயால் சொல்லுகிற தௌஹீதை பேசுகிறவர்கள் எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறோமா? 1000 கருத்துக்களை நாம் பேச்சுக்களை விட நடைமுறைப்படுத்தினால் அவருடைய வேற அப்படி உலகத்தில் எத்தனை உதாரணங்களை பார்க்க முடியும். சென்ற வருடம் சென்னை முழுவதும் ஒரு வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டு சென்னை நகரமே தண்ணீரிலே மூழ்கி கிடந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் களத்தில் இறங்கி பணியாற்றியது. அது வரைக்கும் முஸ்லிம்களுக்கு பெயர் என்ன, முஸ்லிம்கள் என்றாலே பயங்கரவாதிகளாக தீவிரவாதிகளாக காட்டுமிராண்டிகளாக சித்தரித்த சமூகம் வெள்ள நிவாரண பணியில் களப்பணி ஆற்றிய பிறகு ஒவ்வொரு முஸ்லிம் அல்லாத தோழர்களும் என்ன சொன்னார்கள், இப்படிப்பட்ட ஒரு மனிதநேயமுடைய சமுதாயத்தை நாங்கள் தவறாக நினைத்து விட்டோமே, முஸ்லிம்கள் என்றால் தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளாக காட்டுமிராண்டிகளாக சித்தரித்து விட்டோமே, இன்றைக்கு முஸ்லிம்கள் தானே பசித்தவருக்காக உணவளிக்கிறார்கள்,
அவர்கள்தானே தாகித்தவருக்காக தண்ணீர் கொடுக்கிறார்கள், அவர்கள்தானே தங்க இடமில்லாதவர்களுக்கு பள்ளிவாசலை திறந்து வைத்து வா வா என்று அழைக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மனிதனேமுடைய சமுதாயத்தை நாங்கள் தவறாக நினைத்து விட்டோமே சொன்னார்களா இல்லையா? எப்பொழுதுமே முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கிற ஊடகங்கள் கூட பேசினார்கள். முஸ்லிம்கள் தான் களப்பணி ஆற்றுகிறார்கள், அவர்கள் தான் உணவு கொடுக்கிறார்கள், அவர்கள் தான் களப்பணி ஆற்றுகிறார் என்று சொல்லி ஊடகத்தில் பேசினார்களா இல்லையா? ஏன், என்ன காரணம்? முஸ்லிம்கள் தீவிரவாதி இல்லை. இந்த பூமியிலே ஒரு மனிதரை வாழ வைத்தால் பூமியிலே வாழுகிற எல்லா மனிதர்களையும் வாழ வைத்தவர் போலாவார் என்று திருமதி குரான் வசனத்தை எல்லாம் எடுத்து சொல்லி ஏறத்தாழ ஒரு மாத காலம் தெரு தெருவாக வீதி வீதியாக முஸ்லீம் தீவிரவாதத்திற்கு எதிரான தீவிர பிரச்சாரத்தை நாம் மேற்கொண்டோம். அப்பொழுதெல்லாம் இந்த ரிசல்ட் இல்லை, அப்ப இது மாதிரியான மாறுங்கள் இல்லை. அப்பொழுதெல்லாம் பேசாதவர்கள் இப்ப ஏன் பேசினாங்க? பிரச்சாரம் என்பது வாயால் சொன்னோம், களப்பணி என்பது நம்முடைய வாழ்க்கையால் செய்து காட்டினோம். அடே, முஸ்லீம்கள் பிறரை கொள்ளுகிறவர்கள் அல்ல, பிறருக்காக உதவுகிறவர்கள், பிறருக்காக உணவளிக்கிறவர்கள் என்று நடைமுறைப்படுத்தி காட்டியதன் விளைவாக ஒட்டுமொத்த சமூகம் முஸ்லீம்களை புகழ்ந்தது. நாம் இன்றைக்கு வாயால் தௌஹீதை சொல்கிறோம், நாம் நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துகிறோம், அதைத்தான் நாம் இன்றைக்கு சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெரும் கூட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தன்னுடைய பக்கம் இழுத்தார்களே, இஸ்லாத்தின் பக்கம் வரவழைத்தார்களே, எப்படி வந்தார்கள்? நபிகள் நாயகத்தினுடைய செயல்பாடு மட்டும்தான். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நம்மை பலர்மனை வாயால் மட்டும் இஸ்லாத்தை சொல்லவில்லை, தன்னுடைய வாழ்க்கையால் இஸ்லாத்தை சொன்னார்கள். சஹாபாக்களை எடுத்து பாருங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சொல்லுக்கும் சஹாபாக்கள் கட்டுப்பட்டார்களே. ஏன் கட்டுப்பட்டார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் வெறுமனே வாயால் பேசுகிறவர்கள் அல்ல, எதையெல்லாம் நமக்கு சொல்லுகிறார்களோ அதையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நடைமுறைப்படுத்துவார்கள் என்ற விளைவு. ரசூலுல்லாஹ் எதையெல்லாம் மக்களுக்கு சொன்னார்களோ அவை அனைத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினார்கள். மக்களே தர்மம் செய்யுங்கள், பிறருக்காக உதவுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்கள். தர்மம் செய்வதில் முதல் மனிதராக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் திகழ்ந்தார்கள். தர்மம் செய்து செய்து கொடை வல்லலாகவே மாறி போனார்கள் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள், சொன்னதை செய்தார்கள். இஸ்லாத்திற்காக போர் புரிய அழைத்தார்கள், இறைவனின் பாதையில் கொல்லப்படுவதற்கு அழைத்தார்கள், மக்களை ஜிகாதி செய்யுங்கள் மக்களை அழைத்தார்கள். போர்க்களம் என்றால் நபிகள் நாயகம் முன்னாலும் நின்றார்கள், அதனால் சஹாபாக்கள் உயிரை கொடுத்தார்கள். தொழுகை தொழுகை என்று நபிகள் நாயகம் உயிர் பிரிந்தது, தொழுகையினுடைய நன்மைகளை சொன்னார்கள், சொன்னார்கள். நபிகள் நாயகத்தினுடைய தொழுகை முறை எப்படி இருந்தது? அல்லாஹ்வுடைய தூதரே, தொழுது தொழுது உங்களுடைய காலம் உடைத்து விட்டது, உங்களுடைய முந்தைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்துட்டான், உங்களுடைய பிந்தை பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான், பிறகு எதுக்காக ஆளுகளெல்லாம் கடுக்க கடுக்க கால்களெல்லாம் புடைத்து போறதற்கு நீங்கள் ஏன் தொழ வேண்டும்? ரசூலுல்லாஹ்வுடைய காலெல்லாம் வீங்குகிறது, இரவு தொழுகை தொழுது தொழுது நன்றி உள்ளவனாக இருக்க கூடாதா? ரசூலுல்லாஹ்வுடைய பதில். இன்றைக்கு தொழுகையின் நன்மையை சொல்லுகிற பல பேர் தௌஹீதை வாயால் சொல்லுகிற நாம் நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துகிறோமா? சிந்தித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே வாயால் சொல்லவில்லை, வாழ்க்கையால் வாழ்ந்து காட்டினார்கள். நாம் இன்றைய தொழுகையை பற்றி ஏராளமான ஹதீஸ்களை பேசுகிறோம், மக்கள் மத்தியில் எடுத்து சொல்கிறோம். நம்முடைய தொழுகை முறையின தௌஹீதுவாதிகளின் தொழுகை முறை எப்படி இருக்கிறது? ஐந்து நேரம் இன்றைக்கு முறையாக நம்மிடத்தில் தொழுகை பேணப்படுகிறதா? தொழுகை என்பது எப்படிப்பட்ட ஒரு வழிபாடு? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்கள், மரணத்திற்கு பிறகு நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களிடத்திலே முதலில் விசாரிப்பான் தொழுகையை பற்றி. யார் அந்த தொழுகைக்கு முறையாக பதிலளிக்கிறார்களோ அவர் அடுத்தடுத்து வருகிற கேள்விகளுக்கு அழகான முறையில் பதிலளிப்பார்கள். நபிகள் சொன்னார்களே, காரியங்களை விட்டு உங்களை தடுத்து நிறுத்தும் அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட ஒரு பேர் வழிபாடு இன்றைக்கு நம்மிடத்தில் எப்படி இருக்கிறது?
நாலு நேரம் சரியாக தொழுகிற பல பேர் கூட காலை ஃபஜர் தொழுகையில் கோட்டை விடுகிறோம். அதுக்கு பல காரணம், தூங்கிட்டேன் பாய், எல்லாரும் காலை அஞ்சு மணிக்கு துணியாக வைப்பாங்க, எல்லாரும் தூங்கத்தான் செய்வோம். இபாதத் என்று வருகிற பொழுது, வணக்க வழிபாடு என்று வருகிற பொழுது தூக்கத்தை உதாசீனப்படுத்தி விட்டு அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு வரணுமா இல்லையா, அப்படி நாம் வருகிறோமா? அப்ப இபாதத்துகளில் எப்படி இருக்கிறோமே, ஜீரோல இருக்கிறோம். வணக்க வழிபாடு என்பது ரொம்ப தொலைவில் இருக்கிறது. அதிகமாக மக்கள் மத்தியில் பேசுகிறோம், கருத்துக்களை எடுத்துச் சொல்கிறோம், வாதம் செய்கிறோம், பிரதிவாதங்களை எடுத்து வைக்கிறோம். நம்மிடத்தில் இஸ்லாம் இருக்கிறதா, நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிறதா? ஒவ்வொருவரும் நாம் தௌஹீதை நம்முடைய வாயால் சொல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் அது இந்த உலகத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ரசூலுல்லாஹ்வுடைய போதனைகளை நடைமுறை வாழ்க்கையில் வெளிப்படுத்தியதன் விளைவாக வரலாற்றில் எத்தனையோ பேர் இஸ்லாத்திற்குள்ளே வந்திருக்கிறார்கள். திருமறை குர்ஆனை முதல் முதலில் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தவர் யார் தெரியுமா? முகமது பிக்தால். அவருடைய வரலாறு சொல்கிறது, ஒரு மேல் வெளிநாடுகளில் மேல்தளத்திலிருந்து கீழ்த்தளத்தில் நடைபெறுகிற ஒரு நிகழ்ச்சியை அவர் பார்க்கிறார். கீழ்த்தளத்தில் ஒரு வாலிபருக்கும் ஒரு முதியவருக்கும் இடையே பேச்சுவார்த்தை வாக்குவாதம் நடைபெறுகிறது. ஒரு முதியவர் ஒரு இளைஞரை பார்த்து திட்டுகிறார், கெட்ட வார்த்தைகளில் பேசுகிறார், அடிக்கிறார். இவை அனைத்தையும் பார்த்துவிட்டு மேல் தளத்திலிருந்த முகமது பிக்தால் அவர்கள் கீழ்த்தளத்திற்கு இறங்கி வந்து அந்த இளைஞரை பார்த்து கேட்கிறார், உன்னை விட வயதில் மூத்தவராக இருக்கிறார், பெரியவராக இருக்கிறார், உன்னை அடிக்கிறார், காயப்படுத்துகிறார், கெட்ட வார்த்தைகளில் பேசுகிறார், உன்ட்ட என்ன ரியாக்ஷன் இல்லையே? நீ நினைச்சிருந்தா அந்த கிழவன் அடிச்சிருக்க முடியுமே, எதிர்த்து பேசியிருக்க முடியுமே, ஏன் பேசல என்று அவர் கேட்கிறார். அதற்கு அந்த இளைஞர் பதில் சொல்கிறார், நான் இந்த பெரியவரிடத்திலே கடன் வாங்கியிருந்தேன், அவர் கடன் கொடுத்த தவணை முடிந்து விட்டது, கடன் கொடுத்த தவணை முடிந்து விட்டால் அவரை திட்டுகிற உரிமை நபிகளார் எங்களுக்கு வழங்கினார்கள். யாரெல்லாம் கடன் கொடுக்கிறார்களோ, கொடுக்கப்பட்ட தவணை முடிந்த பிறகு கடன் கொடுத்தவன் கடன் வாங்கியவனை எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒரு அனுமதி கொடுத்தார்கள் என்று அந்த முகமது பிக்தார் இடத்துல சொல்றாரு. ஒரு நிமிடத்தில் ஆடி போயிட்டாரு, யாரப்ப அந்த அல்லாஹ்வுடைய தூதர், 1400 வருடங்களுக்கு முன்பாக மரணித்த ஒருவரை இன்றைக்கும் நீங்கள் நடைமுறைப்படுத்துகிறீர்களா, பின்பற்றுகிறீர்களா என்று சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுகளை புரட்டி பார்க்கிறார். கடைசியில் இஸ்லாத்துக்குள்ளே வந்து திருமறை குர்ஆனை ஆங்கிலத்திலே முதல் முதலில் மொழிபெயர்த்திருக்கிறார். ஏன் இந்த ரிசல்ட்? நடைமுறைப்படுத்தி காட்டியதன் விளைவு. இன்னைக்கு முஸ்லீம்களை பார்த்தா யார் இஸ்லாத்துக்குள்ளே வரமாட்டான், அப்படித்தானே செயல்பாடு இருக்கிறது. மரியம் ஜமீலா என்கிற ஒரு பெண், யூத மதத்தை தன்னுடைய சொந்த மதமாக கொண்ட ஒரு பெண், அந்த பெண்மணி இஸ்லாத்துக்குள்ளே வர்றாங்க. மரியம் ஜமீலா என்று தன்னுடைய பெயர்களை மாற்றிக்கொண்டு முஸ்லீம்கள் வாழ்கிற நாடுகளுக்காக தன்னுடைய பிரயாணத்தை மேற்கொள்கிறார்கள். பல்வேறு நாடுகளுக்கு செல்கிறார்கள். எல்லா நாடுகளுக்கும் சுற்றி திரிந்துவிட்டு தன்னுடைய நாட்டுக்கு வந்து பத்திரிகையில் எழுதுகிறார் மரியம் ஜமீலா. என்ன எழுதுகிறார் தெரியுமா? நல்ல வேளை, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு முஸ்லீம்களின் நடவடிக்கைகளை கவனிக்க ஆரம்பித்தேன். ஒருவேளை இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பாக முஸ்லீம்களுடைய நடவடிக்கைகளை செயல்பாடுகளை நான் கவனித்திருந்தால் கண்டிப்பாக நான் இஸ்லாத்திற்குள்ளே வந்திருக்கவே மாட்டேன். முஸ்லீம்களுடைய நடைமுறை அப்படி இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்திற்காக அல்லாஹ்வை தவிர எவனும் இல்லை வாயால் முஸ்லீம்கள் தர்காவுக்கு செல்கிறார்கள், இறந்தவர்களை வழிபடுகிறார். இதை பார்த்த இஸ்லாத்துக்குள்ள வருவானா? இவன் வாய் வேற ஒன்று சொல்லுது, வாழ்க்கை வேற ஒன்று சொல்லுது, ஓடுவானா இல்லையா? அப்ப நாம் அனைவருமே தௌஹீதை அல்லாஹ்வுடைய கிருபையினால் மக்கள் மத்தியில் எடுத்து சொல்கிறோம், அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்துகிறோமா? நமக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்க? நல்ல பேசுவாங்க, நல்ல விவாதம் பண்ணுவாங்க, நல்ல எதிர் கேள்வி கேட்பாங்க, குரான்ல இருக்க ஹதீஸ்ல இருக்க கேள்வி கேட்பான், தொழுக ஓட்ட. நடைமுறை வாழ்க்கையில் இஸ்லாம் கிடையாது என்று சொல்லுகிறார்களா இல்லையா? அப்ப நம்ம 1000 கருத்துக்களை மக்கள் முன்னால் எடுத்து வைப்பதற்கு முன்பாக நாம் நம்முடைய வாழ்க்கையில இஸ்லாத்தை கடைபிடிக்கிறோமா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு தௌஹீத் மக்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? முகநூல் என்ற பெயரில் அதுல வரவர்த்த பாருங்க, பேஸ்புக் என்ற நேரங்களில் அதனை நன்மைக்காக தாவா களமாக மாறியது முகநூல். இன்றைக்கு
புறம் பேசுவதற்காக அவருடைய மான மரியாதைகளை சுருண்டி தீர்ப்பதற்காக முகநூலை பயன்படுத்துகிறார்கள். எதற்கெடுத்தாலும் பேஸ்புக் தான். இவருக்கெல்லாம் துவா செய்யட்டும், பேஸ்புக்கில் பரவுது. துவா அல்லா ஃபேஸ்புக்கில் போட்டதான் அல்ல ஏற்றுக்குவானா? துவா என்பது தொழுகைக்கு பிறகு எல்லா இடத்துல கையேந்தி கேட்கணும். இறைவா என் பாவத்தை மன்னிச்சிரு, இறைவா இவருக்கு அருள் புரி, அவருடைய வியாபாரத்தில் பறக்கத்தை செய்ய. தொழுகைக்கு பிறகு கேளுங்க ஃபேஸ்புக்கில், அது சாதாரண முடியுது அந்த பிரச்சனை. அது இன்னொருத்தன் இது இவருக்கு ஏன் துவா செய்கிற இன்னொருத்தன் கிளம்புறோம், தேவையில்லாத பிரச்சனைகள் தானே. இப்படியாக சாதாரணமாக நடைமுறை வாழ்க்கையிலிருந்து, பேச்சுக்களிலிருந்து, முகநூல் வரைக்கும் அனைத்து மட்டங்களினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? வாயால் தௌஹீதை சொல்கிறோம், நம்முடைய நடைமுறை வாழ்க்கையும் இஸ்லாம் இல்லையே. நபிகளார் எப்படி சொன்னார்கள் இஸ்லாத்தை? நீங்க எதையும் பார்க்காதீங்க, பக்கத்துல பி சுஃபைக்கும் உம்ரமின் கபலிஹி, என்னுடைய வாழ்க்கையை பார் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எடுத்து சொன்னார்களா இல்லையா? அப்படி நாம் இன்றைக்கு ஒவ்வொருவரும் இந்த ஏகத்துவத்தை இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறோமா? அல்லாஹ் தன்னுடைய திருமறைகளை சொல்கிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, லிம தகூலுன மாலா தஃபலுன், நீங்கள் செய்யாததை ஏன் பிறருக்கு சொல்லு? வாயை மூடிட்டு அல்லாஹ் உட்காரு. நீ உன் வாழ்க்கையில தொழுகையே கிடையாது, உன் வாழ்க்கையில தர்மமே கிடையாது, உன் வாழ்க்கையில் நல்ல காரியங்களே கிடையாது, நீங்கள் எதற்காக பிறருக்கு சொல்லுகிறீர்கள்? வேதங்களை படித்துக் கொண்டு உங்களை நீங்களே மறந்துவிட்டு நீங்கள் பிறருக்கு இஸ்லாத்தை சொல்லுகிறீர்களா? அல்ல கேள்வி கேட்கிறான். என்ன உன் வாழ்க்கையில நரைமுறை வாழ்க்கையில இஸ்லாமே கிடையாது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பத்தி உனக்கு எந்த சிந்தனையும் இல்லை, நீங்கள் ஏன் பிறருக்கு சொல்லுகிறீர்கள்? கடுமையா அல்லாஹ் தன்னுடைய திருமறைகளை கேள்வி எழுப்புகிறானா இல்லையா? அப்போ நம்ம அனைவருமே பெரும்பாலான மக்கள் எப்படி இருக்கிறாங்க? தௌஹீதில் நல்ல மக்கள் மத்தியில் இஸ்லாத்தை சொல்கிறோம், நல்ல முறையில் மக்களுக்கு நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் ஜமாத்தில் தௌஹீதை பேசக்கூடிய பல பேர் இடத்துல தாடி இல்லை, முக்கியமான ஒரு சுன்னத்து, அந்த சுன்னத்தை பல பேர் இழந்திருக்கிறார்கள். அப்போ தொழுகை எடுத்து பார்த்தா அதில் ஓட்டு எல்லா விஷயங்களும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒரு தடவை சொன்னார்கள், நாளை மறுமையில் நரகவாசிகள் சில பேர் வருவார்களாம். எப்படி வருவார்களாம்? தன்னுடைய குடல்களை கீழே தொங்க விட்டவர்களாக சில பேர் வருவார்கள். அப்போ நரகவாசிகள் சில பேர் போய் கேட்பாங்களாம், ஏன்பா நீ நரகத்துக்கு வந்த? நீங்கள் வாழும்பொழுது, உலகத்தில் வாழும்பொழுது அழகாக பேசுனீங்களே, நல்ல முறையில் இஸ்லாத்தை சொன்னீங்களே, எதுவெல்லாம் நன்றி நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொன்னீங்களே, தீமை விட்டு மக்களை தடுத்தீங்களே, நீங்கள் நரகத்துக்குள்ளே வந்தீங்க, கேள்வி கேட்பாங்களாம். அதற்கு இந்த நரகவாசிகள் பதில் சொல்வார்களாம், நாங்கள் எதுவெல்லாம் நன்மை என்று உங்களுக்கு எடுத்து சொன்னோமோ எந்த நன்மையையும் நாங்கள் கடைபிடிக்கவில்லை, எதுவெல்லாம் தீமை என்று உங்களுக்கு எச்சரித்தோமோ எந்த தீமைகளை விட்டும் நாங்கள் விலகவில்லை. மறுமையில வந்து சொல்வார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த மக்கள் ஏன் கட்டுப்பட்டார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எல்லா காரியத்தையும் எதுவெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொன்னார்களோ அவை அனைத்தையும் நடைமுறைப்படுத்துகிற நல்ல முஸ்லிமாக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இருந்தார்கள். தவறு செய்தவர்களை மன்னியுங்கள், அவருடைய தவறுகளை அலட்சியப்படுத்துங்கள், அவர்களுக்காக துவா செய்யுங்கள். நபிகளார் சொன்னார்கள், நபிகள் நாயகமே அவருடைய பாவங்களை மன்னித்து காண்பித்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை ஹம்சா ரலியல்லானவர்கள் உஹது போர்க்களத்தில் கொல்லப்படுகிறார்கள், வஹ்ஷி என்கிற அந்த நபித்தோழரால் கொல்லப்படுகிறார்கள். கொல்லப்பட்டதற்கு பிறகு வஹ்ஷி இஸ்லாத்திற்குள்ளே வருகிறார், நபிகள் நாயகம் மன்னித்தார்களா இல்லையா? எப்படிப்பட்ட சூழலில் ரசூலுல்லாஹ் மன்னித்தார்கள்? தான் ஜனாதிபதி ஆன பிறகு, ஒரு நாட்டை ஆளுகிற, தேசத்தை ஆளுகிற ஒரு ஆட்சியாளராக மாறிப்போன பிறகு அல்லாஹ்வின் தூதரவர்கள் அந்த மக்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார்கள். யாருக்கு மனசு வருமா? வினைய வச்சுக்கிட்டே இருப்பான், என்னையவே எதிர்த்துட்டுல, என்னையவே பேசிட்டேன்னு சொல்லி ஒரு பொறுப்பு வந்த பிறகு, அதிகாரம் கையில வந்த பிறகு அவர்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்துவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக இருந்து கொண்டு தனக்கு எதிராக போராடியவர்களை மன்னிக்கவில்லை. தான் ஜனாதிபதியாக ஆன பிறகு தன்னுடைய குடும்பங்களை கொன்ற பல பேர் மன்னித்தார்கள் இல்லையா? நாம் இப்படி இன்றைக்கு மன்னிக்கிற ஒரு மனவு பக்குவத்தில் இருக்கிறோமா? தௌஹீத் என்பது வெறுமனே பேச்சுக்கள் இல்லைங்க, நம்ம நடைமுறை வாழ்க்கையில இருக்கணும். நம்முடைய தொழுகை முறையா அதுல நம்முடைய தௌஹீதை வெளிப்படுத்தணும். நம்முடைய நோன்புகளா, தர்மங்களா, பேச்சுக்களா, நடைமுறை வாழ்க்கைகளா, இப்படி எல்லா விஷயத்திலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இஸ்லாத்துக்குள் வந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த போதனைகளை கேட்டு அதன் வழியாக சிந்தித்து வந்தவர்களை விட ரசூலுல்லாஹ்வுடைய நேர்மையை பார்த்து
நபிகள் நாயகத்தினுடைய பேச்சுக்களை பார்த்து, நபிகள் நாயகத்தினுடைய நடைமுறை வாழ்க்கையை பார்த்து இஸ்லாத்துக்குள்ளே வந்தவர்கள் யாராலும். நாம் இன்றைக்கு ஒவ்வொருவரும் தௌஹீதை வாயால் சொல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் சொல்ல ஆரம்பித்தால் இந்த தமிழ்நாடு தௌஹீத் நாடாக மாறும், இந்திய தேசம் இஸ்லாமிய தேசமாக மாறும். அப்படி நம்முடைய வாயால் சொல்லாமல் வாழ்க்கையால் நடைமுறைப்படுத்துகிற நல்ல முஸ்லிம்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அல்புரிவான் என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, திருக்குர்ஆன் ஒளியில் அறியாமையை அகற்றுவோம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு மாறும் ஒரு பொதுக்கூட்டத்தை மதுரை மாவட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறது. பல மாதங்களுக்கு முன்பாக அறிவிக்கப்பட்டு ஏராளமான பணிகளை, அறியாமை குறித்த விழிப்புணர்வுகளை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி அதனுடைய நிறை நிகழ்ச்சியாக ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தை அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நாம் நம்முடைய வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த பொதுக்கூட்டத்திற்கு அதிகமாக அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பல்லிஹு அன்னி வலவ் ஆயத்தன், என்னிடமிருந்து நீங்கள் ஒரே ஒரு செய்தியை கேட்டாலும் இங்கே வந்தவர்கள் வராதவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் இன்றும் நாம் வென்றெடுக்க வேண்டிய பணிகள் ஏராளம். மதுரை மாவட்டங்களில் ஏராளமான கிளைகள் நம்முடைய ஜமாஅத் சார்பாகிறாலும் கூட இன்னும் இந்த அறியாமை காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள், கிராமப்புறங்கள் இன்னும் இந்த மூட நம்பிக்கையிலே மூழ்கி கிடக்கிறார்கள். அப்போ அவங்களையும் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதற்காக, ஏகத்துவத்தின் பக்கம் கொண்டு வருவதற்காக ஒரு மிகப்பெரும் மிகப்பெரும் மாநாடை, பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதே பொதுக்கூட்டத்தில் அனைவரும் இன்ஷா அல்லாஹ் திரளாக கலந்து கொள்ள வேண்டும். அந்த பொதுக்கூட்டம் என்பது ஒரு பெரிய பெரும் செலவில், பொருள் செலவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக ஒரு 100 பேரை வைத்து நடத்தக்கூடிய பொதுக்கூட்டங்கள் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை செலவழிக்க ஒரு மாதம் பொதுக்கூட்டம் என்றால், பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கு பெறுகிற பொதுக்கூட்டம் என்றால் அது எவ்வளவு செலவு செய்வாங்க உங்களுக்கே தெரியும். அப்போ அதை கவனத்தில் கொண்டு ஜும்மாவுக்கு வந்திருக்கிற எல்லா நண்பர்களும் அதற்காக அதிகமாக பொருளாதாரங்களை வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மார்க்க பணிகளுக்காக தாவாவிற்காக வழங்குவது என்பது அல்லாவிடத்தில் அதிகமாக நன்மைகளை பெற்றுத்தரும். அபூபக்கர் சித்தீக்கர் ரலியல்லாஹுவர்கள் தன்னுடைய மொத்த செல்வங்களையும் இஸ்லாத்திற்காக இது போன்ற தாவா களத்திற்காக அல்லாஹ்வுடைய தூதர்கள் பயன்படுத்தினார்கள். அதுபோல நாம் நம்முடைய செல்வங்களை இப்படி இருக்க இஸ்லாத்தை சொல்வதற்காக இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகளுக்காக அதிகமாக வாரி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வாஹர் தௌஹான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.